நைட் டைம்ன்றது எல்லா உயிரினங்களுக்கும் தூங்குறதுக்காக. ஆனால் படித்த இளைஞர்கள் தவிர்க்க முடியாத காரணத்தினால நைட் ஷிஃப்ட்டுக்கு ஒர்க் பண்ண போகிறாங்க. பெண்களும் பல நேரங்கள்லையும் பல பகுதிகளிலையும் நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு வந்துட்ருக்காங்க. நைட் ஷிஃப்ட் ஒர்க் எல்லாருக்கும் ஆபத்து தான். இதில் அதிகம் பாதிக்கப்படுறது பெண்கள் தான் டாக்டர்கள் சொல்கிறாங்க. இதுக்கு வலுசைக்கும் ஆதாரமாக சீனாவில் இருக்கிற சிச்சுவான் யூனிவர்சிட்டியில் நடந்த ஒரு ஆய்வில் நைட் ஷிஃப்ட்டில் வேலை செய்கிற பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வர அதிக வாய்ப்பு இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஆசியா, வட அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற நாடுகளைச் சேர்ந்த 39 லட்சம் பேர்கிட்ட இந்த ஆய்வு நடத்தப்பட்டது. இதில் பங்கேற்ற 19% பேருக்கு கேன்சர் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு முக்கியமாக 11 வகையான கேன்சர் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் 41% பேர் ஸ்கின் கேன்சர், 32% பேர் மார்பக கேன்சர். இதில் குறிப்பாக நைட் ஷிப்பில் ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு 3.3% அதிகரிச்சுக்கிட்டே வருவதாக சொல்கிறாங்க. காமனாக சொல்லப்படுறது நம்ம உடம்புல தூக்கத்தை ஒழுங்குபடுத்த மெலடோனியம் என்ற ஹார்மோன் சுரக்குது. நைட்டு தூங்காமல் வேலை செய்கிறதுனால உடம்புக்கு இந்த ஹார்மோன் கிடைக்காம போகுது. இதனால் விட்டமின் டி கம்மியாகி மார்பக கேன்சர் வரதா சொல்லப்படுது. எப்பவுமே மார்பகத்தில் ஒரு சின்ன கட்டி வந்தாலும் அது வலிக்காமல் இருந்ததுன்னா உடனே டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுங்க. ஆரம்பத்திலேயே மார்பக புற்றுநோயை கண்டுபிடிச்சா அதை சுலபமாக குணப்படுத்திடலாம். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நமக்கு பயன் இல்லை அப்படின்னு நினச்சி சும்மா விடாதீங்க. உங்களில் ஒருத்தர் பயனடைஞ்சாலும் அது உங்களுக்கு நன்மை தாங்க தரும். மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.